உங்களுடைய பேர்களையும் அந்த வேடைக்கு அரங்கமைகள் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கான அன்பான பேட்டுகள் வேண்டும் வருவரை இந்த பக்கம் இருக்கும் நல்ல உள்ளங்களும் அதே போல இந்த பக்கம் இருக்கும் நல்ல உள்ளங்களும் அமர்ந்திருந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஏனெனில் நீங்கள் அமர்ந்திருந்தால் தான் எத்தனையோ ரசி உள்ளங்கள் உங்களுக்கு பின்னலாக இருந்த நிகழ்ச்சியை பார்த்தும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் வழங்கும் ஒத்துழைப்பு நல்லதுக்காக வழங்கினீர்களையா? எல்லா உள்ளங்களுமே நல்ல உள்ளங்கள் தான். நிகழ்ச்சி தொடர்ந்து புத்தாக்க நடனம் தேவந்த ராஜா உணர்வு அவர்கள் அவர்களின் மாணவர்கள் வழங்கும் புத்தாக்கை நடனம் தொடர்கிறார்கள். இல்லை, பூவில் உறங்க
புல்வெளி என்று சொல்லி அழகான விடியும் வேளையை பிரதிபலிக்கின்ற ஒரு அழகான பாடலுக்கு நடனத்தை வழங்கி சென்றார்கள். மிக அற்புதமான ஒரு பாடல். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்கியவர்களை அவ்வப்போது உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு இப்பொழுது கோடை காலம் அல்லவா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னு சொன்னா என்டர்பிரைசஸ் வழங்குகின்ற ஏராளமான பிரதேசங்கள் இருக்கின்ற மூளை முடுக்கள் இருக்கின்ற கடைகள் எல்லாம் நீங்க பெற்றுக் கொள்ளலாம். ஒரு அருமையான சுவை அப்படின்றதுக்கு இந்த டைட்டின் ஃபுட் லங்கா என்டர்பிரைசஸ் வழங்குகின்ற சுவை 1 கோடி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் மேங்கோ சோடா, அப்பிள் சோடா, அதே போன்று இன்னும் பல சுவைகளோடு இல்லத்தரசிகளை இன்னும் இன்னும் குதூகலப்படுத்துவதற்கு வந்துவிட்டது டைட்டன் ஃபுட் லங்கா என்டர்பிரைசஸினுடைய மஞ்சத்தூள், அதே போன்று மிளகாய் தூள், இப்படி மசாலா சாமான்களை எல்லாம் வந்து இவங்க விநியோகம் செய்யறாங்க. அதே போன்று வினாக்கிரி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் அவ்வப்போது இந்த விளம்பரத்தினோட உங்களுக்கு தந்து கொண்டு போறோம். அதே போன்று உறவுகள் வந்து வெளிநாடுகள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எரிசலட்டை இப்போதே நீங்கள் பாவிக்கலாம். மிக குறைந்த கட்டணம் 1 ரூபாய் 10% மாத்திரமே உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம். எரிசலட் உங்களை பிரதிபலிக்கும். அதே போன்று ரஞ்சனாஸ் ஜுவல்லரி, கல்யாண காலம் கைகூடும் வேளை உங்கள் நகை கனவுகளை அப்படியே தாரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ரஞ்சனாஸ் ஜுவல்லர்ஸ் 132 பசார் வீதி வவுனியா. அதே போன்ற அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. பட்டக்கல நகருக்கு நீங்க அப்படியே என்ன ஒரு சுற்றுலா சாதாரண சேமிப்பு, நிலையான சேமிப்பு என்பனவற்றுடன் உங்கள் குழந்தை வந்து 5 வயதுக்கு உட்பட்டதா இருக்குதா அப்படின்னு சொன்னா உடனே நீங்க பிரேம் கிரேம்ல போயிட்டு ஒரு சேமிப்பு கணக்கு தருங்க. 18 வயதானதும் அவங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானா நிச்சயமா வந்து அவங்க ஒவ்வொரு மாதமும் வந்து 10,000 ரூபாய் வீதம் 3 வருடங்களுக்கு உங்களுக்கு வழங்குறாங்க. நீங்க வைப்பு செய்யற தொகை வெறும் 5,000 மாத்திரம் என்பதை கவனித்துக் கொள்ளணும். அது மட்டுமல்ல 10,000 நீங்க வைப்புல செய்தா உங்களோட பிள்ளை
வந்து 18 வயது வந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானா நிச்சயமா அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து 3 வருடத்துக்கு 20,000 ரூபாய் வீதம் வர வழங்குறாங்க என்ப இந்த சந்தோஷமான செய்தி வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. பிரைம் பிரைம் இடமிருந்து இலக்கம் 65A முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொலைபேசி 0424-722-73-77 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஆமாம், மிக பிரம்மாண்டமான முறையில மின்னொலிகள் எல்லாம் இங்கே அந்த அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்டமான எங்களுடைய ரசிகர்கள் உள்ளங்களை எல்லாம் கவர்கின்ற ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று இன்னும் சொற்ப வேளையிலே உங்களை மகிழ்விக்கப் போகிறது இந்த இதமான இரவு நேரத்தில். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மெட்ரோ நியூஸ் பத்திரிகை, அதே போன்று உங்களை கொள்ளை கொள்கின்ற இன்னும் ஒரு பத்திரிகை வீரகேசரி பத்திரிகையும் எங்களுக்கு முற்றுமுழுதான ஊடக அனுசரணையை ஒவ்வொரு வருடமும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் முதல் தர வானொலி சூரியன் எஃப்எம் எங்களுக்கு ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு முற்றுமுழுதாக ஏற்பாட்டாளர்களாக இருக்கின்றார்கள். இலக்கம் 24 ஸ்டேஷன் வீதியில் அமைந்திருக்கின்ற லங்கா வாய்ஸ் அட்வர்டைசிங் நிறுவனத்தினர் என்பதையும் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் பல நிகழ்வுகளுக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். யோகா, ஆமாம், வவுனியா பூந்தோட்டம் அருள்மிகு லட்சுமி சமேத நரசிம்மர் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் விழா சிறப்பு நிகழ்வுகள் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல நிகழ்வுகள் உங்களை மகிழ்விக்கப் போகிறது என்பதையும் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளப் போகின்றோம். இன்னும் சொற்ப வேளையில் தான் இந்த இசை நிகழ்ச்சி இந்த மேடையிலே அலங்கரிக்க காத்திருக்கிறது என்பதையும் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு அட்டகாசமான ஒரு நிகழ்ச்சி தான் பாட்டுக்கு பாடு நிகழ்ச்சி. இது பலன் பெறும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை எமது சக அறிவிப்பாளர்கள் தொகுத்து வழங்குகின்ற ஒரு அற்புதம் நீங்கள் கண்டுகளிக்கப் போகின்றீர்கள். எனவே அடுத்த நிகழ்ச்சிகளை நாங்கள்